வணக்கம். மல்லி ஃபுட்ஸ். இப்போ நம்ம தயாரிக்க போகிறது மைசூர் போண்டா. அதற்கு தேவையான பொருட்கள்: 2 கப் கடல மாவு, 1 கப் அரிசி மாவு, 1 கப் கான் மாவு கான் பவுடர், வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 4, மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். தேவையான அளவு தயாரிக்க போகிறது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதற்கு தேவையான அந்த பவுனில் 1 கப் கடல மாவு, 1 கப் அரிசி மாவு, கடலை மாவு 2 கப்பும், மிளகாத்தூள், உப்பு, வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 4, மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு, இஞ்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அந்த எல்லாத்தையும் போட்டு கொட்டிக்கணும், கலக்கணும். கடலை மாவு 2 கப்பும், மிளகாத்தூள், உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு கலக்கணும். கலந்த பிறகு அரிசி மாவும் கார்ன் பவுடரும் அதையும் சேர்த்து கலந்து தண்ணீர் விட்டு கார்ன் பவுடர் அரிசி மாவு கார்ன் பவுடர் கலந்த பிறகு அரிசி மாவும் கார்ன் பவுடரும் அதையும் சேர்த்து கலந்து தண்ணீர் விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு போண்டா வதக்கிறதுக்கு மாவு நல்லா பிசைஞ்சு எடுக்கும். தேவையான அளவு தண்ணி விட்டு போண்டா வதக்கிறதுக்கு அதுக்குள்ள ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெயை வானலில் ஊற்றி எண்ணெயை சூடாக்கவும். எண்ணெய் சூடாயிடுச்சு. போண்டா போட மாவை உருட்டி வச்சுக்கணும். அதுக்குள்ளே ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெயை வானலில் ஊற்றி எண்ணெயை சூடுவோம். மாவு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் சூடாயிடுச்சு. போண்டா போட மாவை உருட்டி வச்சுக்கணும். போண்டாவை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க வேண்டியது. மாவு ரெடி ஆயிடுச்சு. போண்டாவை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க வேண்டியது. நல்லா சிவப்பு வர வரை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வேகணும். சிவந்து வந்துச்சு. தட்டில் எடுத்து நல்லா சிவப்பு வரை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வேகணும். தட்டை எடுத்து வச்சுட்டு இதுக்கு தேங்காய் சட்னி, சிவந்து வந்துச்சு, தக்காளி சாஸ் போட்டு சூடாக பரிமாறி சாப்பிடணும். மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தக்காளி சாஸ் போட்டு சூடாக பரிமாறி சாப்பிடணும். மைசூர் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.